ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். சமீபத்தில் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சாங்க. தேர்தல் பிரச்சாரத்தில் அவங்களுக்கு கண்ணுக்கு எதிரில் ரெண்டு பேர் இறந்தாங்க. அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கணும்? இந்த கடும் வெயில், ஏன்னா ஐஎஸ் ஆஃபீஸர் சொல்லிடுறாங்க, 12 மணிலிருந்து 4 மணிக்குள்ள வெளியில வராதிங்க, கடும் வெயில் இருக்கு, முடிஞ்சா வீட்டுக்குள்ள இருங்கண்ணா. ஆனா காலையில 10 மணிலிருந்து ஆட்கள் கூட்டிட்டு ஒரு ஆடு மாடு அடிச்சு வச்ச மாதிரி முள் வேலை சுத்தி போட்டுட்டு போலீஸ்காரங்க பாதுகாப்பு வச்சுட்டு வெளியில போக முடியாம தண்ணி கொடுக்காம அங்க உட்கார வச்சிருக்காங்க. ரெண்டு பேர் இறந்தாங்க. அன்னைக்கு அம்மையா ஜெயலலிதா என்ன சொல்லியிருக்கணும்? என்னுடைய நேரத்தை மாத்தி வைங்க, 4 மணிக்கு மேல வைங்க, மக்கள் இந்த வெயில அவதிப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். மறுபடியும் ஒரு பிரச்சாரத்துக்கு போனாங்க, 3 பேர் இறந்தாங்க. சேலத்துல ஒருத்தர் காணாம போயிட்டாருன்னு ஒரு அம்மா 10 போலீஸ்ல புகார் கொடுத்துருக்கு. அவர் எங்க இருக்காருன்னா தெரியல. ஆனா இன்னும் அந்த அம்மா மாறினாங்களா? மாறல, மாற மாட்டாங்க. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி அவங்க எம்எல்ஏகள் மந்திரிகள் அடிமையாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஓட் போடுற மக்கள் அடிமையாக இருக்கணும்னா நினைக்கிற ஒரு சர்வாதிகாரி ஆட்சி. இது மாறணும், மாத்துவோம், உங்களால முடியும். அம்மையா ஜெயலலிதா அவர்களுக்கும் அதிமுக ஒரு அராஜனத்துக்கு ஒரு பாடம் புகட்டணும், புகட்டுவோம் கண்டிப்பாக. அம்மையா ஜெயலலிதா அவர்களுக்கு இதுக்கப்புறம் ஒரு தியன் தான். இதுக்கப்புறம் அதிமுக தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கவே கூடாது, அந்த அளவுக்கு நீங்க பாடம் புகட்டணும். ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.